அமைச்சரின் அதிரடி முடிவால் அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். மீண்டும் இணையும் இலங்கை மக்கள். எரிபொருள் பற்றாக்குறையால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் முற்றாக முடங்கும் ஆபத்தில் உள்ள வங்கி கட்டமைப்பு. அரசின் இழுத்தடிப்பால் பாதிப்படைந்த லட்சக்கணக்கான மக்கள். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை மறுசீரமைப்பது அவசியம் என்று வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர வலியுறுத்தியுள்ளார். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் வீழ்ச்சிக்கு அரசியல் தீர்மானங்கள், அரசியல் நியமனங்கள், தவறான நிர்வாகம் மற்றும் திறமையின்மை ஆகியவையே வழிவகுத்ததாகவும் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பான்மையான அரசு பணியாளர்கள் தனியார் துறையில் தப்பி பிழைப்பார்கள் அல்லது படியமர்த்தப்படுவார்கள் என்று தான் நினைக்கவில்லை என்றும் செயல்திறன் அடிப்படையிலான சம்பளம் அவசியம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், பெட்ரோலிய சேமிப்பு முனையம் ஆகியவற்றில் திறமையான பணியாளர்கள் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் திறமையற்றவர்கள் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், பெட்ரோலிய சேமிப்பு முனையம் என்பவற்றில் 4200 பேருக்கு பதிலாக 500 பேராலும், மின்சார சபையில் உள்ள 26,000 பணியாளர்களில் பாதி பேராலும் திறமையாக பணியாற்ற முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் எதிர்வரும் 30 திகதி போராட்டத்தை நடத்த சிலர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இடைக்கால வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 30 நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை முன்வைத்து உரையாற்றவுள்ளார். இந்நிலையிலேயே அன்றைய தினம் கொழும்பிற்கு வந்து போராட்டம் நடத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக புலனாய்வு பிரிவு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பஸ்களின் எண்ணிக்கை 25% குறைவடைந்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நீண்ட தூர சேவைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக, குறுகிய தூர சேவை பஸ்களின் ஓட்டமும் 25% வரை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி இன்றும் நாளையும் தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் வழங்கப்படாவிட்டால் திங்கட்கிழமை பஸ்கள் முழுமையாக இயங்காது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வங்கி கட்டமைப்பு விரைவில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவம் மற்றும் நிதிப்பீடத்தின் பேராசிரியர் நிஹால் கன்யாயக்க தெரிவித்துள்ளார். இங்கு தவறான பொருளாதார முகாமைத்துவமே பிரதான காரணமாகும். நாட்டில் வங்கிகளூடாக பெற்ற கடன்களை பல பங்குரோத்து அரச நிறுவனங்கள் செலுத்த தவறியதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கல்விக்காக 2021 அரசாங்கம் சுமார் 200 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பேராசிரியர் அந்த ஆண்டில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் மாத்திரம் 1 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு இதுவரையில் ஏற்பட்ட நஷ்டம் 700 பில்லியனை அண்மித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழலில் சர்வதேச நாணய நிதியத்தின் மீது முழு நம்பிக்கை வைப்பதை விட நாட்டிற்கு அதிக பொறுப்புகள் இருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அரச பல்கலைக்கழகங்கள் வழங்கும் இலவச கல்வியின் பெறுமதியை அவற்றில் கல்வி கேட்கும் மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பேராசிரியர் நிஹால் கன்யாயக்க வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 4 பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறு துறைகள் உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொறுப்பற்ற முதலீடுகளால் நாட்டிற்கு சுமையாக மாறியுள்ள ஹம்பாந்தோட்டை மாநாட்டு மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய விசேட முதலீடுகள் தொடர்பிலும் உண்மைகளை வெளிப்படுத்துவது விசேடமாகும் என்று அவர் கூறியுள்ளார். அரசு வேலை திட்டங்களுக்காக நிர்மாணவியல் துறைக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை அரசாங்கம் செலுத்த தவறியதாக இலங்கை தேசிய நிர்மாணவியல் சங்கத்தின் தலைவர் சுசந்த டியனாராட்சி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 1 வருட காலத்திற்கு செலுத்த வேண்டிய 150 பில்லியன் ரூபாய் தொகையை அரசாங்கம் செலுத்தாது தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வருவதாக கூறியுள்ளார். மேலும் குறித்த நிதி தாமதத்தினால் 4,000 சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், 100 பானிய நிறுவனங்கள் என்பன பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் 35 லட்சத்திற்கும் அதிக
அதிகமானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்களது தொழில் வாய்ப்பினை இழக்க நேரிட்டுள்ளதாக கூறியுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் ஒரு வருடத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியை விட அரசு அதிகாரிகள் தேவையற்ற ஒப்பந்தங்களுக்கு அதிக நிதியை செலவிட்டமையே இதற்கு பிரதான காரணம் எனவும் சுசந்தல்விய நாராட்சி சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சரின் அதிரடி முடிவால் அதிர்ச்சியில் நாட்டு மக்கள். மீண்டும் இணையும் இலங்கை மக்கள். எரிபொருள் பற்றாக்குறையால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் முற்றாக முடங்கும் ஆபத்தில் உள்ள வங்கி கட்டமைப்பு. அரசின் இழுத்தடிப்பால் பாதிப்படைந்த லட்சக்கணக்கான மக்கள்.